அதாவது இந்த இது வந்து ஆறாவது பகுதி, ஸ்பேஸ் லைஃப் ஆறாம் பாடத்தினுடைய மூணாவது பகுதியாக இருக்கலாம். பொறியியல் அறிவு விண்வெளி மனித சமுதாயம் சென்று, பொறியியல் அறிவு விண்வெளி மனித சமுதாயம், விண்வெளியில் மனித சமுதாயம் சென்று வாழ்ந்து பெருக வேண்டிய இயந்திரங்களை உற்பத்தி செய்து ஈடுபடுத்தப்படும், பூமி சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில், பூமியில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் விஞ்ஞானம் ஈடுபடாமல் தடுக்கப்படும். இந்த விஞ்ஞானம் வந்து சுற்றுச்சூழல் கெடுக்கக்கூடாது, நிறைய கண்டுபிடிச்சு தராங்க, அது சுற்றுச்சூழல் கெடுக்கிற மாதிரி தான் கண்டுபிடிப்பு இருக்குது. அப்போ விஞ்ஞானம் சுற்றுச்சூழலை கெடுக்காத மாதிரி தடுக்கப்பட வேண்டும். பூமியில் சுற்றுச்சூழலை பாதிப்பதில் விஞ்ஞானம் ஈடுபடாமல் தடுக்கப்படும். ஆஸ்பத்திரிகளும் வழக்கு மன்றங்களும் இயற்கையாகவே குறைந்துவிடும். நாடுகள் தங்கள் காவல்துறையை குறைத்துக் கொள்ள இயலும். அருகருகே உள்ள நாடுகளை கூட்டு சேர்ந்து தங்கள் எல்லை பாதுகாப்பு செலவுகளை குறைத்துக் கொள்ள முடியும். அதே நாடுகளின் கூட்டு முயற்சி விண்வெளி சோதனைகளில் சேர்ந்து முயற்சி செய்யும் களங்களை அமைக்க உதவி செய்யும். உலகின் ஒரு நோக்கம் விண்வெளி ஆக்கிரமிப்பு தான். உலகின் ஒரே நோக்கம் விண்வெளியை மனிதன் ஆக்கிரமிக்க வேண்டும். இதற்கு உலகின் அன்புடைய மக்களும் சேர்ந்து உழைக்க வேண்டும். பரிணாம சித்தாந்தத்தை வேகப்படுத்த நாம் யோகத்தை பயிலுகிறோம். இந்த பரிணாம சித்தாந்தத்தை ஏகப்படுத்தணும். யோகா எக்ஸலரேட்ஸ் த எவல்யூஷன் சயின்ஸ். நாம் ஒன்றாக இருக்க வேண்டும், நம் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், நம் நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் முயற்சி செய்யப்படுகின்றன. உலகம் நல்ல வழியில் செல்லாவிட்டால் மேற்கொண்டு எதுவுமே நடக்காது. கடும் உழைப்பால் தற்காலிக முன்னேற்றம் ஏற்பட்டாலும் விரைவில் அந்த முன்னேற்றம் சரிந்துவிடும். அடுத்த வீட்டார்கள் பட்டினி இருக்கும்பொழுது நாம் நெஞ்சார சாப்பிட முடியுமா என்று யோசித்து பாருங்கள். மனித சமுதாயமாகிய நாம் ஒன்றாகவே வாழ்வோ வாழவோ ஒன்றாகவோ அழியவோ கடமைப்பட்டவர்கள். ஒன்றாக வாழணும், நல்ல ஒன்றாக சாகணும், இது கடமை நமக்கு இருக்கு. உலக தனத்தொகை, உலக ஜனத்தொகை 600 கோடியை தாண்டி, 600 கோடி இப்போ 800 கோடி வந்துருச்சு. இவர் எழுதும்போது 600 கோடி, இப்போ 800 கோடியை தாண்டி எட்டியிருப்பது பெரிய சாதனை. அந்த தொகையை நிலைக்க வைத்து மேலும் அதிகரிக்க செய்வது அதைவிட பெரிய சாதனை. இதை தான் எனக்கும் என் குடும்பத்திற்கும் நல்லது. உலகத்திற்கு என்ன நடக்கிறதோ அது எப்படி இருந்தாலும் என் குடும்பத்தில் எதிரொலிக்கும். அந்த அளவிற்கு இன்று தகவல் தொடர்பு அறிவு வளர்ந்திருக்கிறது. குஜராத்தில் பூகம்பம் ஏற்பட்டால் அமெரிக்காவில் கண்ணீர் சிந்துகிறார்கள். அதுதான் மனிதத்தன்மை. மனித சமுதாயத்திடம் தற்சமயம் வளர்ந்துள்ள விஞ்ஞானம் மற்றும் பொறியியல் அறிவை வைத்துக்கொண்டு வளர்ந்தோறும் ஒரு மனித கூட்டத்தை நாடுகள் விண்வெளியில் குடியேற்ற முடியும் என்று நான் உறுதியாக மனப்பூர்வமாக நம்புகிறேன். இந்த மாதிரி நல்ல வழியில் சமுதாயத்தின் முயற்சிகளும் சிந்தனைகளும் திருப்பி விடுவதுதான் படித்தவர்களான நம்மளுடைய கடமை. நன்மை வளரும்போது தீமை இயற்கையாக அழிந்துவிடும். நடை வழங்குகிற ஒரு குழந்தை அதன் தகப்பன் அந்த குழந்தை மாடிப்படி ஏற கற்றுக் கொடுக்கிறான். நடை படுகிற ஒரு குழந்தையை அதன் தகப்பன் அந்த குழந்தை மாடிப்படி ஏற கற்றுக் கொடுக்கிறான். அந்த தகப்பன நிலையில் நான் இருக்கிறேன். இந்த வெங்கடேசன் சொல்றாரு, இந்த கிரேட் சயின்டிஸ்ட் வெங்கடேசன் சொல்றார். இந்த வெங்கடேசன் சயின்ஸ் தான் இறுதியை வரப்போகுது. அந்த குழந்தை இருக்கும் படியிலிருந்து ஒருபடி மேலே தகப்பன் நிற்கலாம். அதற்கு மேல் தகப்பன் ஏறி நின்றால் குழந்தையின் கையை பிடித்துக் கொள்ள முடியாது. குழந்தையை மாடிப்படியில் ஏற உற்சாகம் கொடுத்து விட்டால் தகப்பனை முந்திக் கொண்டு கூட ஏற முடியும். அந்த நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக என் ஆய்வுகளை கீழ்மட்டத்திலே கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஆக இந்த இயமம் நெய்யமம் பிராணாயாமத்தில் வாழ்கிற மாதிரி கொண்டு போயாச்சு. ஆறாம் படம் நிறைவு செய்யப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.